நாம் பார்க்க இருப்பது பனானா ஸ்மூத்தி, வாழைப்பழ ஸ்மூத்தி. எப்படி செய்வது என்று பார்க்கப் போகிறோம். வாழைப்பழ ஸ்மூத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 3 பேர் சாப்பிடுவதற்கு ஏற்ற அளவை நான் இப்போ சொல்கிறேன். கனிந்த வாழைப்பழம் 3, பால் 300 ml, பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது 6 பேரிச்சம்பழம், தேன், நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அல்லது பனைவெல்லம் சேர்த்து கொள்ளலாம். வெள்ளை சர்க்கரை தவிர்ப்பது நல்லது. எந்த சர்க்கரையை சேர்க்கப் போகிறோமோ அதை நன்றாக தூளாக ஆக்கி கொள்ள வேண்டும். வறுத்த நிலக்கடலை 50 கிராம். இப்போ மிக்சியில் வந்து நிலக்கடலையை போடுறோம். போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். இல்லை நைஸாக வேணுங்கிறவங்க நைஸாகவும் அரைச்சி கொள்ளலாம். நான் இங்கே நிலக்கடலை மட்டும், வறுத்த கடலை நிலக்கடலை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா கிட போட்டு நல்லா கொர கொரனோ அல்லது நைஸாகவோ அரைத்து கொள்ளலாம். அதன் பிறகு மேலும் இனிப்பு சுவைக்கு 3 பேர் சாப்பிட்லாம். 6 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதனோட போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அதற்கு பிறகு இதனுடன் வாழைப்பழத்தை போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கூலாகிற மாதிரி அரைச்சிக்கிறோம். முந்நூறு எம்எல் பால் சேர்க்கலாம். இதில் பால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ முதலில் ஒரு 100 எம்எல் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். மீண்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீதி பாலை வந்து என்னோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதனோட தேன் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான சுவையான ஸ்மூத்தி, பனானா ஸ்மூத்தி, வாழைப்பழ ஸ்மூத்தி தயாராகிடுச்சு. வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய சிறுவர்களுக்கு இது ஸ்மூத்தியாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமானது, சத்தானது, சுவையானது வாழைப்பழ ஸ்மூத்தி, பனானா ஸ்மூத்தி.